அனைவருக்கும் வணக்கம். ஆ சுவர்ணலட்சுமி, விழுப்புரம் மாவட்டம். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு, என்னை நான் விரும்புவதற்கு காரணங்கள் என்ன? வை டூ ஐ லவ் மை செல்ஃப்? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு அன்பானவள். அன்பானவள்னால் எப்படின்னா, மற்றவங்கள வந்து நான் காரணம் இல்லாமல் வந்து திட்ட மாட்டேன். மற்றவங்கள வந்து பார்த்திங்கன்னா, காரணம் இல்லாமல் வந்து கோவிச்சிக்கவும் மாட்டேன். எவ்வளோக்கு அவ்வளோ என்னால் அன்பாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நானும் அன்பை கொடுப்பேன், மற்றவங்களும் அன்பை கொடுக்கணும் நான் விரும்புவேன். அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து அன்பானவள் அப்படின்னு சொல்வேன். அதாவது என்னுடைய பர்சனல் ஒர்க்காக இருக்க பர்சனலாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்காக இருக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் அன்பாக அனுசரணையாக இருக்கிறதுக்கு நான் எப்பயுமே வந்து இருப்பேன். மேக்ஸிமம் வந்து அதுக்கான ஒரு முயற்சியை நான் எடுப்பேன். அடுத்தது வந்து, எப்பயுமே நான் வந்து உணவை வந்து வீண் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஒருத்தவங்க சாப்பாடு போடுறாங்கன்னா, அந்த சாப்பாடு வந்து என்னால் முடியலை, முடியாத பட்சத்தை தான் வீண் பண்ணுவேன் தவிர, முடிஞ்ச வரைக்கும் அந்த சாப்பாட்டை நான் ருசித்து ரசித்து சாப்பிடுவேன். அந்த விஷயம் வந்து, ஏன்னா சாப்பாடு தான், இப்போது சூரியன் சந்திரன் எப்படி வந்து கடவுளோ அதே மாதிரி சாப்பாடு தான் முக்கியம். அந்த சாப்பாட்டுக்காக எவ்வளோ வந்து கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் எனக்கு. அதனால் நான் எப்பயுமே வந்து சாப்பாடு வீணடிக்க மாட்டேன். எங்கள் வீட்டிலே யாராவது சாப்பிடாமல் வச்சுட்டாங்கன்னா, அதை நான் எடுத்து சாப்பிடுவேன், என்னுடைய தட்டில் மாற்றி நான் சாப்பிடுவேன். அடுத்தது வந்து, அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பேன். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, அது வெளியே என்ன சொல்கிறது, வெளியே போகும்போதாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கும்போதாக இருக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வாழ நான் பயிற்சி பண்ணியிருக்கேன். அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது வந்து, அக்செப்ட் பண்ணிக்குவேன். சில விஷயங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது தான், இருந்தாலுமே நம்மளுக்கு நல்லது, இப்போ தேவையா நம்மளுக்கு, அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலனா அக்செப்ட் பண்ணனா ஏன்னா பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது, சரி வேண்டாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாலுமே நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணணும்னு நினைப்பேன். நிறைய ஆசைகள் இருக்குது. ஆசைகள்லாம் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீச்சல் அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கும்ல, கராத்தே அந்த மாதிரி ஆசைகள்லாம் நிறைய இருக்குது. கண்டிப்பாக அது நிறைவேறணுன்னா லேர்ன் பண்ணணும், ப்ராக்டிக்கலாகவும் இருக்கட்டும், இல்லை ஏட்டுக்கல்வி அப்புறம் வந்து நடைமுறை கல்வி எல்லாமே வந்து நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கான விருப்பங்கள் இருக்கிறதுனால அதனால் என்ன எனக்கு பிடிக்கும். அடுத்து, உண்மையை தான் பேசணும். முடிஞ்ச வரைக்கும் உண்மையை நான் பேசுவேன். நல்லதுக்கு வேணால் போய் சொல்லலாம், அது வந்து திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, நல்லதுக்கு வேணால் போய் சொல்லலாம், அது வரைக்கும் உண்மையாக தான் பேசணும். அடுத்து வந்து, ரொம்ப சிம்பிளாக இருக்க நான் எப்பயுமே வந்து விரும்புவேன். ரொம்ப ஆடம்பரமாக இருக்க வேண்டாம், நம்மளுக்கே அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்லு, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அது மாதிரி ஆடம்பரமாக இருக்கும்போதும் எப்படா அதுலேருந்து ரிலீவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சாக்ரிஃபைஸ், தியாகங்கள், பெரிய தியாகம்லாம் கிடையாது, எப்போயாவது நம்ம வந்து தியாகம் பண்ணுவோம், அப்போயே நம்மளே பெருமையாக நினச்சிக்கோம்ல, அந்த இடத்துல வந்து என்னை நான் விரும்புவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எப்பயுமே வித்தியாசமாக இருக்கணும். வித்தியாசம்னா எப்படின்னா, ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் இருக்குது, அது ஒன்று ஏதோ ஒரு விஷயத்து போட்டிகளில் கலந்துக்கிறோன்னா, ஏதாவது ஒரு தனித்தன்மையாக வித்தியாசமாக யூனிக்னஸில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் விரும்புவேன். பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், அதில் ஏதாவது வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த விஷயத்தில் என்னை ரொம்ப பிடிக்கும். அடுத்தது, மற்றவங்களுக்கு உதவி செய்வேன். அவங்க வந்து அது என்ன சொல்கிறது, பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க. அதாவது, நல்லவங்களா கெட்டவங்களா ஏமாத்துறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் அதுவும் செய்யணும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ண இப்போ தான் ஒரு கொஞ்ச காலமாக தான் கற்றுக்கிட்டேன். அப்பப்போ தான் நான் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுடைய படைப்புகள், நல்லது கெட்டது எல்லாமே பார்த்து அவங்களுக்கு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா அப்ரிஷியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அது இப்போலேருந்து செஞ்சிட்ருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இயற்கையை நான் விரும்புவேன். ஒரு இயற்கை ரசிகையாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப விருப்பப்படுறேன், அதை பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சமூக நலனோடு நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சமூக நலன்னா என்னென்னா, சுகாதாரமாக இருக்கட்டும், உரிமைகளாக இருக்கட்டும், நல்ல ஒரு கருத்துக்களாக இருக்கட்டும், எல்லாமே வெளிப்படுத்துறதுக்கு நான் வந்து சமூகத்துக்கு நல்லதுன்னா கண்டிப்பாக செய்யணும்னு நினைக்கிறத நான் விரும்புகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தப்புனா கண்டிப்பாக வந்து தட்டி கேட்பேன். அது நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம பாயிண்ட் எடுத்துக்கலனாலும் நம்ம கேட்டுரும்ல, அந்த ஒரு சந்தோஷமாவது இருக்கணும். அக்செப்ட் பண்ணலனாலும் அந்த தப்புனா தட்டி கேட்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய எமோஷன் இருக்குல்ல, அதாவது ஃபேஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் மை எமோஷன்ஸ், அதாவது எமோஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்மளால் அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா, அந்த சுச்சுவேஷனை நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு நான் யோசிப்பேன். அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை தான் கொடுத்து சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து பொயட்ரி எழுத பிடிக்கும், அப்போ என்னையே நான் ரொம்ப விரும்புவேன். பாடுறதுக்கு பிடிக்கும், நம்மளாக இப்படி பாடுறோம் அப்படின்னு நினைப்பேன். அடுத்து வந்து, சமையல் செய்ய இப்போலாம் பிடிச்சிருக்கு. ரொம்ப டாலரன்ஸ், பொறுமை குணம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து நல்லாயிருக்கு, அந்த மாதிரி பொறுமையை வளர்த்துக்கிறது நல்லாயிருக்கு, அதனால் எனக்கு பிடிக்கும். சுச்சுவேஷனை வந்து சமாளிக்கணும். அப்புறம் ரொம்ப ஹியூமரஸ் சென்ஸ் கொஞ்சம் எனக்கு அதிகமாகவே இருக்கும்.
முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை வந்து மனசு கஷ்டப்படுத்தாமல் நிறைய ஹியூமரஸ் பண்ணுவாங்க, உண்மையான விஷயத்துக்கு ஹியூமரஸ் பண்ணுவாங்க. லைட்டு ஹியூமர் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சட்டரைஸு, கமெண்ட்ரி, மாக்கிங் அதெல்லாம் வேண்டாம். ஹியூமரஸ் சென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நம்ம காந்திஜியே சொல்லியிருக்காரு, ஹியூமரஸ் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம வாழறதுக்கான ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஹியூமரஸ் சென்ஸ் ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹியூமர்லையும் கண்டிப்பாக வந்து கருத்து தேடுவேன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹம்பிளாக இருப்பேன், சிம்பிளாக இருப்பேன். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் தான், கம்மி பண்ணிக்கணும் எப்படின்னா அதாவது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அடிக்கடி வந்து சுயமரியாதைன்றது இருக்குதான், ஆனால் வந்து அது சொந்தங்கள் அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கலாம், ஏன்னா அவங்க ரிலேஷனும் முக்கியம் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுவேன். ஆனால் எந்த இடத்துல வந்து நம்ம தப்பு செய்யாத இடத்துல நம்மளுக்கு சுயமரியாதை கம்மி பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை எதிர்த்து நான் கேட்பேன். விடாமுயற்சி, விடாமுயற்சி கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இருக்கணும். அதுவும் நான் வந்து அது வந்து பெருகிக்கொள்ள நான் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பேன். இதுதான், இது எல்லா காரணங்களாலும் தான் ஆக மொத்தம் 23 காரணங்கள் சொல்லியிருக்கேன். இன்னும் தெரியாமல் எத்தனை இருக்குன்னு தெரியல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது நான் ஷேர் பண்ணுறவங்க எதனா இருந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். கொஞ்சம் நல்லா டீச் பண்ணுவோன்னு நினைக்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். சரி, ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.